சார், அடுத்தது நம்மளோட இணைய போறது திருமதி பிரியா பாலா. வணக்கம், உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. வந்தியத்தேவன் வந்து வானர் குல வீரன், அவர் தான் நம்ம கதையோட நாயகன்னு கல்கி இன்ட்ரடியூஸ் பண்றார். இந்த வந்தியத்தேவன் வந்து சொல்றா, என்னோட வானர் குலம் வந்து அந்த அந்த டைனஸ்டி வந்து அவர் இருக்கிறச்சே ஒத்துருமே இல்லைன்ற மாதிரி அப்பயும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். அவர் அந்த இதுகிட்ட குடந்தைய ஜோசியர் கிட்ட போறதையும் சரி, இவர் ராஜராஜன் சொல்றதையும் சரி, என்னோட இது இல்லைன்றார். ஆனா அவரோட இதை பத்தின பாடல்லாம் இருக்கு, என் சிவிகை உன் சிவிகைன்னு, அந்த தஞ்சாவூர் முத்தரையன் பரம்பரைன்னு ரெண்டு இடத்துல அதை பத்தி மென்ஷன் பண்றார். அந்த டைனஸ்டி பத்தி ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா, ஒண்ணு. இரண்டாவது, அது வந்தியத்தேவனுக்கு பிறகு, அதாவது அவர் குந்தவையை மனம் செய்து கொண்ட பிறகு, அந்த டைனஸ்டி தனியா ஏதாவது செழிச்சுதா, ஏதாவது வேர் தேர் எனி அவுட் ஸ்பிரிங்ஸ் அவளோட கிங்டம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? சோழர்களை சுற்றி நிறைய சிற்றரசர்கள் இருந்தாங்க. அதுல வந்து சோழர்களுக்கு சில நாடுகள் வந்து கேட் ஆன் த வால் மாதிரி, இந்த பக்கம் தாவும், சோழர்கள் கை பலம் படைச்சு இந்த பக்கம் வரும், இந்த காலத்து கட்சிகள் மாதிரி தான். சோழர்கள் கொஞ்சம் நீக்காச்சு எதிர்கட்சியோட சேரும், அந்த மாதிரி நாடுகள். திருமுனைப்பாடி ஒண்ணு, மலையமான் மிலாடு வந்து லாயலா இருந்தாங்க, ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க சோழர்களுக்கு கடைசி வரைக்கும். ஆனா திருமுனைப்பாடி அந்த மாதிரி கிடையாது. திருமுனைப்பாடி வந்து ஒரு இளவரசிய கண்டராதித்த தேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, வீரநாராயணி. வீரநாராயணின்னு ஒரு பொண்ணு, அவ வந்து வைணவத்தை பின்பற்றுபவள், கண்டராதித்தரோ சைவர், இருவருக்கும் மனம் ஒப்பவில்லை. அதனால் பிரிந்து போகிறார்கள். அதற்கு பின் காளஹஸ்தி என்ற இடத்தில் கண்டராதித்த தேவர் செம்பியன் மாதேவி பார்த்து கண்டதும் காதல் கொள்கிறார். ஏன்னா அப்போ அவங்க வந்து ஒரு திருப்பதிகம் பாடிட்டு இருக்காங்க. கண்டதும் காதல் கொண்டு அவரை மணந்து கொள்கிறார். அவ மழபாடி இளவரசி செம்பியன் மாதேவி. அதனால முனைப்பாடி, திருமுனைப்பாடி ஒரு வெறுப்பு வருது, நம்ம பொண்ணை வாழ வைக்கல அப்படின்னு சொல்லி எதிரி நாட்டுக்கு போறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இந்த காலஹஸ்தி became a bone of contention for two countries. Because இப்போ சண்டிகர், ஹரியானா பஞ்சாப் சண்டிகர் இருக்க மாதிரி, அப்போ வந்து பெரும்பானப்பாடி நாடு, அதுதான் இந்த வானர் நாடு. பெரும்பானப்பாடி நாடுன்னு ஒரு நாடு இருந்தது. இப்போ இந்த சித்தூர் வரைக்கும் இருந்தது, நம்ம வேலூர் பிரம்மதேயம் வல்லம் அதெல்லாம் கலந்து நம்ம சித்தூர் வரைக்கும் இருந்தது அந்த நாடு. அது பெரும்பானப்பாடி நாடு. அது பக்கத்து நாடுதான் நம்ம கங்க நாடு. இந்த ஹொய்சலாஸ் இப்போ இருக்காங்களே தலக்காடு, அவ வந்து கங்க நாடு. ஸோ இவங்களுக்கு ரெண்டு பேரும் பொதுவா இருந்த நகரம் இதுதான் காளஹஸ்தி. இந்த காளஹஸ்திக்காக சண்டை வருது பெரும்பானப்பாடிக்கும் கங்க நாட்டுக்கும். கங்க நாட்டு மன்னன் பிருத்விபதி என்ன செய்யறான், அவன் வந்து சோழர்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கறான். சோழ பராந்தகர் வந்து கங்க நாட்டு மன்னனுக்கு ஹெல்ப், ஐ மீன் நண்பன், உயிர் தோழன். சோ பராந்தகன் வந்து தன்னோட ஃப்ரெண்டு கங்கா நாட்டு பிருத்விபதிக்காக போர் தொடுத்துட்டு போறான். பெரும்பானபாடி நாட்டை கைப்பற்றி அழிக்கிறான். அந்த பெரும்பானபாடி மன்னன் விஜயாதித்தவாணன், அவன் பிள்ளை விக்ரமாதித்தவாணன், இவர்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு எங்க போறாங்க, குந்தல தேசம் ராஷ்டிரகூடா நாட்டுக்கு போறாங்க. ராஷ்டிரகூடா நாட்டுல அவ அசிலம், அதாவது புகலிடம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அது, பராந்தகனோட பொண்ணு வீரமாதேவிய ராஷ்டிரகூட இளவரசன் கோவிந்தன் திருமணம் செஞ்சுக்கிறான். ஐயோ, சோழர்கள் இங்கேயே புகுந்துட்டார்களான்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சுட்டு எங்கோ கண்காணாம ஒரு காட்டுக்கு போறாங்க. வீர இவ விஜயாதித்த வாணனும் இந்த விக்ரமாதித்த வாணனும், அவர் விக்ரமாதித்த, ஆமா. இந்த சோழர்கள் என்ன செய்யறாங்க, பராந்தகன் அந்த பெரும்பான மாடி நாட்டை கைப்பற்றி அந்த காளஹஸ்தியை கங்க நாட்டுக்கு கொடுக்கறாங்க. அத்தோட வானர் குல பெண்களையும் குழந்தைகளையும் அடிமைகளாக விற்கின்றார்கள். எங்கே, கங்க நாட்டுக்கு. இது சரித்திரம் உள்ளது. ஆமா, நீங்க நீங்க வந்து ரெக்கார்ட்ஸ பாத்தீங்கன்னா, எவிடென்சஸ் பாத்தீங்கன்னா, தக்கோலம் போர்ல இதெல்லாம் வானர்கள் வந்து சோழர்களுக்கு எதிராக தான் போரிட்டு இருக்காங்க. At no juncture they have fought along with the Cholas. Traditional rivals தான் இருந்திருக்காங்க. அப்புறம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் மூன்றாம் ராஜாதிராஜன் இருப்பது கூட திருவள்ளரை கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, வானர்களும் பாண்டியர்களும் சேர்ந்து பழையாறையும் தஞ்சையையும் அழித்தார்கள் அப்படின்னு தான் சொல்றது. சோ வானர்ஸ் ஹவ் பீன் ட்ரெடிஷனல் எனிமீஸ் ஆஃப் சோலா சோலஸ்.
எப்போ வானர்கள் நெருங்குறாங்கன்னா வந்தியத்தேவன் வராம பாருங்க பொன்னியின் செல்வன் உள்ள, அப்போதான் அவருக்கு காதல் வருது. அப்படிதான். சோ இப்ப வந்து வானர்களுக்கு பத்தி ரெக்கார்ட்ஸ் இருக்கு முன்னாடி, ஆனா முதல் தடவையா கண்ட எப்பவுமே பெண்களுக்கு வந்து எதிரிகள் மேலதான் காதல் வரும்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி குந்தவைக்கு வந்தியத்தேவன் மேல வந்திருக்கலாம். ஒருவேளை எதிரியா அப்படி அடக்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. சரித்திரகால பெரும்பான பாடி நாடி வந்து அழிக்கப்பட்டது பராந்தக சோழனால். அவன் வந்து என்னோட கருத்து, நான் சங்கதாரில் எப்படி இருக்கா, அவன் பழிவாங்கதான் சோழத்துக்கு வந்தான் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஆனா கல்கி வந்து சர்ச்சைகளை தவிர்த்துட்டார். அவர் வந்து வன்னிய ரெக்கார்ட்ஸ் படி போயிருக்காரு. அதாவது என்ன, யூகங்களுக்கு இடம் கொடுக்கல. வந்தியத்தேவன் வர்றதுலேருந்து அவன் முன்னாடி அவன் வாழ்க்கை என்ன, பின்னாடி என்ன வாழ்க்கைன்னு இல்லாம அவங்க, ஆனா உண்மையில குந்தவை அவனை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இது ஒரு சின்ன, உங்களை நீங்க சொல்ற இந்த இதை வச்சு ஒரு சின்ன கேள்வி இடையில கேட்கலாமான்னு தெரியல. ஒரு ஆசிரியரா கதாசிரியரா நான் கேக்குறேன். கல்கி அவர்கள் வந்து வந்தியத்தேவனை கதாநாயகனா அறிமுகப்படுத்துறார். நமது கதையின் நாயகன் அப்படின்னு அந்த முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கும், வீரநாராயண ஏரியில. ஆனா கதையோட டைட்டில் வந்து பொன்னியின் செல்வன் வந்து அருள்மொழி தேவனை பத்தி இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு? பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு நாவல், அதுக்கு வந்து ஹீரோ குளோரிஃபை பண்ணப்படுறது நம்ம ராஜராஜ சோழன். ஆனா நீங்க ராஜராஜ சோழன் கேரக்டர் பாத்தீங்கன்னா அதுல ஹீரோயிசமே இல்லை. முதல் தடவை பிச்சி வந்து காவிரி ஆற்றில் மீட்டு பொன்னியின் செல்வன் பட்டம் கிடைக்குது. ரெண்டாவது தடவை பூங்குழலி வந்து அவரை மீட்டு சூடாமணி விகாரத்தை. ராஜராஜ சோழன் கடைசி வரைக்கும் குந்தவியோட கட்டவிரல் அடியில தானே இருக்காரு. அவர் சொல்றது தானே கேட்கிறாரு. அதுல ஹீரோயிசம் இருக்கு. ஹீரோன்னு பார்த்தா வந்தியத்தேவன் தான். நன்றி சார், தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். நிறைய உங்களை இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம், உங்களோட புத்தகங்கள் மூலமா தெரியும் நினைக்கிறோம். நன்றி சார், ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறது. பொன்னியின் செல்வன் அனுபவ பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் இன்றே பதிவு செய்யுங்கள் www.ponniyinselvantours.com.